நேர்களே வணக்கம். வரலாற்றில் இதுவரை கெட்டப்பட்ட மகத்தான பெரிய கப்பல் டைட்டானிக் கப்பல் தான் என்று நம்மில் பெரும்பாலானோர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அது தவறு. உலகிலேயே இதுவரை கட்டப்பட்டுள்ள மிகப்பெரிய கப்பல் சீவைஸ் ஜெயண்ட் என அழைக்கப்படும் கச்சா எண்ணெய் கப்பல் தான். இந்த கப்பலின் சிறப்பம்சமே இதனுடைய நீளம், எடை மற்றும் கப்பலில் ஏற்றக்கூடிய எண்ணெயின் அளவுதான். இந்த கப்பலின் நீளம் 458.45 மீட்டர், அதாவது 1504 அடி. இந்த கப்பலை செங்குத்தாக நிறுத்தினால் புகழ்பெற்ற ஈஃபில் டவரை விட 441 அடி உயரமானது மற்றும் டைட்டானிக் கப்பலை விட 622 அடி நீளமானது. இந்த கப்பலின் அகலம் 225 அடி. அதாவது இந்த கப்பலில் இந்தியாவின் INS விக்ராந்த் விமானம் தாங்கி கப்பலையே இந்த கப்பலினுள் வைக்கக்கூடிய அளவு பெரியது. இந்த கப்பலின் கச்சா எண்ணெய் ஏற்றக்கூடிய 42 டேங்குகள் உள்ளன. அதில் மொத்தமாக 42 லட்சம் பேரல்கள் கச்சா எண்ணெய் கொண்டு செல்ல முடியும். இந்த கப்பலில் எந்த விதமான லோடும் ஏற்றாமல் இதனுடைய எடையானது 564763 டன். எல்லா லோடும் ஏற்றின பிறகு இந்த கப்பலின் மொத்த எடையானது 646642 டன். எல்லா லோடும் ஏற்றின பிறகு இந்த கப்பலானது தண்ணீருக்கு அடியில் 80 அடி ஆழம் வரை மூழ்குமாம். எனவே இந்த கப்பல் தரை தட்டும் வாய்ப்புகள் அதிகம் என்பதால் சுயஸ் கால்வாய் மற்றும் பனாமா கால்வாயில் செல்ல முடியாது. சுயஸ் கால்வாய் மற்றும் பனாமா கால்வாய் பற்றியதான வீடியோக்களை ஏற்கனவே அப்லோட் செய்துள்ளோம். நீங்கள் இன்னும் பார்க்கவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் மூலமாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த கப்பலானது 1974 முதல் 1979 வரை ஜப்பான் நாட்டு கப்பல் கட்டும் நிறுவனத்தால் கட்டப்பட்டு 1979 பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த ஆண்டின் வினோதமான படைப்புகளில் ஒன்றாகவும் கருதப்பட்டது. இந்த கப்பலின் ரடர் ஆனது 230 டன் எடை கொண்டது மற்றும் ப்ரொப்பல்லர் 50 டன் எடை கொண்டது. இந்த கப்பலானது 16 நாட்டிக்கல் மைல் வேகத்தில் செல்லக்கூடியது. இந்த வேகத்தில் கப்பலை நிறுத்தினால் 5 கிலோமீட்டர் தூரம் சென்ற பிறகே நிற்கும். இந்த கப்பலை திருப்புவதற்கு 3 கிலோமீட்டர் வரை தேவைப்படுமாம். 1980 முதல் 1988 வரை ஈரான் மற்றும் ஈராக் இடையே யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது 1988 மே மாதம் சீவைஸ் ஜெயண்ட் ஆனது ஈராக் போர் விமானங்களால் தாக்கப்பட்டு கப்பலில் இருந்த எண்ணெய் எரிந்து பெரிய விபத்துக்குள் ஆனது. பின்னர் தண்ணீரில் மூழ்கினது. இதனால் கப்பலில் இருந்த 50க்கும் மேற்பட்டோர் இறந்தனர். பின்னர் கடலில் இருந்து கப்பலை மீட்டு சிங்கப்பூரில் உள்ள கப்பல் கட்டும் நிறுவனத்தில் சரி செய்ய ஒப்படைத்தனர். 2 வருடங்களுக்கு பிறகு கப்பல் பழுது பார்க்கப்பட்டு ஹாப்பி ஜெயண்ட் என பெயர் மாற்றப்பட்டது. பின்னர் 1991 முதல் 2004 வரை ஜாரே வைக்கிங் என்னும் பெயரில் நார்வே நாட்டவரிடம் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் 2004 நாக் நெவிஸ் என பெயர் சூட்டப்பட்டது. 30 ஆண்டுகளாக பல நாடுகளுக்கு பயணம் செய்த இந்த கப்பல் இறுதியாக இந்திய தேசத்தின் குஜராத் மாநிலத்தில் உள்ள கப்பல் உடைக்கும் தளத்தில் 2010 மவுண்ட் என பெயர் மாற்றப்பட்டு உடைக்கப்பட்டது. இறுதியாக ஜாரே வைக்கிங் கப்பலில் 36 டன் எடை கொண்ட நங்கூரம் ஹாங்காங் கடல்சார் அருங்காட்சியகத்தில் நினைவாக வைக்கப்பட்டுள்ளது. இன்று வரை ஜாரே வைக்கிங் கப்பலை விட பெரிய கப்பல் கட்டப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பற்றி உங்கள் எண்ணங்களை கமெண்ட்ஸில் கூறவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போல் பல வீடியோக்கள் பார்க்க தமிழ் கலைஞன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.